Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி அவுட்டிங் vlog-உம் இருக்கு and சூப்பரான Blackcurrant cake recipe-யும் இருக்குது. So பார்க்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ காலையிலேயே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் ஏதாவது நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேர் மாட்டு நாகர்கோவில் கிளம்பிட்டோம். இந்த வழியில் போகிற வழியில் நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது நான் தம்ப்நெயிலில் வந்து மினி ஸ்டால் போட போகிறதா மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அதையெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லலான் இருக்கேன். ஸ்டால் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, பையனோட ஸ்கூலில் தான். அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஃபுட் ஃபெஸ்டாக மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஸ்டால் ரெடி பண்ணலாம், எங்களோட முனோஸ் கிச்சனும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை எம்மி டம்மி ஆர்த்தியோட ஒரு ஷாப்பை வந்து பேக்கிங் ஷாப் வச்சுருக்காங்கல்ல அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு, ஸோ அதை வந்து ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஏக்கம் இருந்திருக்கு. ஸோ அதையும் கிளியர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு ஏதாச்சும் வாங்கினா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது, ஸ்டாலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்கூலில் வந்து ஃபுட் ஃபெஸ்ட்டாக அன்றைக்கே கிராண்ட் பேரண்ட்ஸ் டேயும் வச்சுருக்காங்க காலையில். ஸோ ஸ்டார்டிங்கில் அதை தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பசங்க வந்து அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்னோடய மதர் இன்லாக்கு வந்து கிஃப்ட்டுக்கு அபாயா வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாயா ஷாப்புக்குள்ளே தான் போயிருந்தோம். என்னோட மாமி பார்த்திங்கன்னா பிளெயின் அபாயாஸ் தான் வியர் பண்ணுவாங்க, எந்த வித ஒர்க்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, எம்ப்ராய்டிங் எதுவுமே. ஸோ அது மாதிரி தேடிட்டு போனதில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷாப்பில் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது ஷாப்பில் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அப்துல் காதர் ஹாஸ்பிட்டல் கோட்டார், அது பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் தேடினதுக்கு அப்புறமா எங்களுக்கு கிடைச்சிது பிளெயினாக. நிறைய ஸ்கார்ஃப் வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க, கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ சேம் அபாயாஸ்லேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குது, கலர் அபாயாஸ் அப்புறமா ஒர்க் வச்சதெல்லாம் கிராண்டாலாம் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா அப்புறம் நமக்கு லேட் ஆகிடும். ஸோ நமக்கு வேண்டியது கிடச்சிடுச்சு, ஸோ கிளம்ப வேண்டியதுதான். இப்போ அடுத்துதான் நம்ம போயிட்டுருக்குது வந்து எம்மி டம்மி ஷாப் தான். அங்கே போய் நமக்கு ஏதாச்சும் தேவைப்படுறது, நம்ம ஸ்டாலுக்கு தேவையான திங்ஸ்லாம் கிடச்சின்னா நம்ம அதை வாங்கிக்கலாம். ஒருவேளை அங்கே இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் வேறு ஷாப்ஸுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்மி டம்மி ஷாப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரூட் தெரியாது. ஸோ வந்து கூகுள் மேப்லேயே போட்டு நாங்கள் வந்து தேடிட்டு போயிட்டுருந்தோம். என் கூட வந்து முனோஸ் கிச்சனும் வந்துட்டுருந்தாங்க. ஸோ சேர்ந்து தான் வந்து நாங்கள் வந்து எம்மி டம்மி ஷாப்புக்கு போயிட்டுருந்தோம். இப்போ நாம் எம்மி டம்மி ஷாப்புக்கு வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது எம்மி டம்மி ஆர்த்தியோட ஷாப்புக்கு போகிறதுல. பட் அங்கே உள்ளாடி போனதும் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், பிகாஸ் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இது உங்களுக்கு ஷாப்பை பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப ஓல்டு ஸ்டாக்காக இருந்துச்சுது. ஸோ எனிஹாவ் நமக்கு வந்து டோனட் கட்டர், அப்புறமா கப் கேக்குக்கான லைனர்ஸ், அப்புறமா வந்து கேக் பாப்ஸ்க்கு ஸ்டிக்கு அதெல்லாம் தான் தேவைப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே இருந்தது, அதில் நாங்கள் வாங்கிட்டோம். இந்த ஸ்ப்ரிங்லிஸ்லாம் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்குது, பட் எல்லாமே ஓல்டு ஸ்டாக். இன்னும் ஒரு 1 மந்த் தான் வந்து டேட் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 ஆர் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி தான். எல்லாமே ஃபுட் கலர்ஸ், அப்புறமா வந்து ஃபாண்டன்ஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ், அந்த மாதிரி சாக்லேட் காம்பவுண்ட் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு அதை வந்து வாங்க முடியாமல் ஆயிடுச்சுது. நிஜமாகவே நான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வந்தேன் எம்மி டம்மி ஆர்த்தியோட ஷாப்பை விசிட் பண்ணுறதுல. பட் அங்கே போனதும் வந்து இந்த ஓல்டு ஸ்டாக்ஸ்லாம் பார்த்ததும் அப்படி கஷ்டமாயிடுச்சுது. ஸோ நமக்கு தேவையான டோனட் கட்டுற, அப்புறமா கேக் பாப்ஸ் வந்து பண்ணுறதுக்கான அந்த ஸ்டிக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். மற்றபடி வந்து ட்ரேஸ், அப்புறமா வந்து ஸ்பேச்சுலா, கேக் க்ரீம் வைக்கிறதுக்கான நாசில்ஸ், அது மாதிரிலாம் நிறைய வெரைட்டி இருந்தது. பட் நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்லேட் காம்பவுண்ட், பட்டர், க்ரீம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து நாம் வந்து வேறு ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் போய் நாங்கள் வந்து வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். பசங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் கேக் பண்ணலாங்கிற ஒரு பிளானில் தான் போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதை வச்சு தான் வந்து கேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளாக் கரண்ட்ஸை க்ளீன் பண்ணி எடுத்து நான் ஒரு பிளெண்டரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறேன். அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு சுகர்லாம் போட்டு ஒரு ஜாம் மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் வந்து செஞ்சு எடுக்கணும்.
இந்த மாதிரி செய்கிறதுனால அதை வச்சு நம்ம கிளேஸ் ரெடி பண்ணலாம், அப்புறம் கேக்குக்கு லேயர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சூப்பரான பிளாக் கரண்ட் கேக் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கலாம். ஹோம் மேட் கிளேஸ் வச்சு சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா கட்டியாக வந்துட்டுருக்கு பாருங்கள், இது இன்னும் நல்லா திக்காகணும். ஸோ நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நான் இதில் வந்து சுகர் சேர்க்குறேன். சுகர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததும் நம்ம வந்து லைட்டாக ஒரு கண்ணாடி மாதிரி வரும் பாருங்கள். இப்போ கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நான் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு கேக்குக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேக் பார்த்திங்கன்னா நான் வந்து கேக்கில் எந்த வித ஃப்ளேவரும் சேர்க்கலை, ஜஸ்ட்டு ஒரு ஃபுட் கலர் சேர்த்து பர்பிள் கலரில் பண்ணலாம், பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு லேயர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ கேக் பண்ணுறதுக்கு 4 முட்டையை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டே ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த ஐஸ் மாறுறதுக்காக, ரூம் டெம்பரேச்சர் ஆகிறதுக்காக எடுத்து மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த 4 முட்டையும் உடச்சி விட்டுட்டு அதில் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பொதுவாக நான் வந்து இந்த 1 கேஜி கேக் 4 முட்டை வச்சு பண்ணுவேன். ஸோ இந்த கேக்கில் வந்து 1 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு பவுடர் சுகர் சேர்ப்பேன். இப்போ வந்து நான் இதில் சுகரோட லெவலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப்பு பவுடர் சுகரை வச்சு நான் வந்து இதில் வந்து சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். பிகாஸ் வந்து நாம் இதில் கிளேஸ் அண்டு அந்த பிளாக் கரண்ட் ஜாம்லாம் சேர்க்க போகிறோம்ல, ஸோ அதனால கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு ஆவரேஜாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். அண்ட் நான் இதில் நான் சொன்னது மாதிரி பர்பிள் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா நம்ம அந்த ஜாமில் கூட கொஞ்சம் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பேட்டரில். ஸோ இப்போ வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு பீட்டருக்கான வேலை முடிஞ்சிடுச்சுது. இனி நான் வந்து ஸ்பேச்சுலாக வச்சு வந்து இதில் பிளெயின் ஃப்ளோராக மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1 கப்பு மைதா மாவை சேர்த்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எந்தவித லம்ஸும் இல்லாமல் பேட்டரை ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேட்டர் வேறு லெவலில் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. அழகான கலரில் வந்திருக்கு. இதை நான் லைட்டாக டஸ்டிங் அண்ட் ஆயில் அப்ளை பண்ண ப்ரெஷர் குக்கரில் எடுத்து மாற்றிட்டு நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண தவா மேல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இது 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு மீன்வேல் இதுக்கான கேக்குக்கான வேறு ஐட்டம்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து கிளேஸ் ரெடி பண்ணணும், க்ரீம் வந்து பீட் பண்ணி வைக்கணும். ஸோ நான் வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ரெடி பண்ண அந்த பிளாக் கரண்ட் ஜாம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஏதாச்சும் தறி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் 1 வாட்டி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம கிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதை நான் 1 வாட்டி தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கனாஷ் ரெடி பண்ண போகிறோம். அண்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணதுனால சுகர் கம்மியாகிடும். ஸோ நம்ம அதில் சுகரும் சேர்க்கணும். ஸோ நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வித லம்ஸும் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட்டி எதுவும் இல்லாமல் சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. பிகாஸ் நாம் இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து கட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பர்பிள் கலர் இதில் சேர்க்குறேன். இது வந்து பார்க்குறதுக்கு கேக் அழகாக இருக்கணும்ல, அதுக்காக தான். ஸோ 1 டிராப் மட்டும் நான் இதில் சேர்த்துருந்தேன். இப்போ கொதிக்க கொதிக்க வந்து நல்லா வந்து கட்டியாக வந்து நமக்கு சூப்பரான டெக்ஸ்டரில் வந்துட்டுருக்குது. ஸோ இது வந்து நமக்கு சரியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா வந்து பாயில் ஆனதுக்கு அப்புறமா நாம் இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஒரு பக்கம் ஸ்டவ்வில் கேக் இருக்குது, இன்னொரு பக்கம் இதை ஆற வச்சுருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம விப்பிங் க்ரீமையும் பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்டிஃபாக வரது வரைக்கும் பீட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம கேக்கும் 1/2 மணி நேரத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோடய டெக்ஸ்டர் எந்த மாதிரி இருக்குன்னு. வேறு லெவலில் வந்திருக்கு நம்மளோட கேக்கு. இப்போ இதை நான் வந்து 1/2 வந்து கட் பண்ணி 2 லேயர்ஸாக வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் 1/2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
கேக் பார்த்தீங்கன்னா செம சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் பேசிக் வெர்ஷனில் வெனிலா ஃப்ளேவரில் கூட பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். ஸோ இப்போ கேக் நல்லா கூல் ஆயாச்சு, இப்போ ஃப்ரோஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேயரில் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் வாட்டரில் கூட நான் வந்து ரொம்ப அதிகமாக சுகர் சேர்க்கலை, மைல்டாக தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பக்கமும் சுகர் வாட்டர் விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பீட் பண்ண விப்பிங் க்ரீமை வந்து ஒரு லேயர் வச்சுட்டு அப்புறமா நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து ஜாம் ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் வந்து நான் லைட்டாக வந்து சூடு தண்ணி வச்சு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ இதில் சேர்க்குறேன். சூடு தண்ணி மிக்ஸ் பண்ணின்னு சொன்னதும் சூடாக வைக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டே லைட்டாக சூடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி அதை ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரியான ஒரு லிக்யூடாக வந்து இருந்தால் தான் நமக்கு வந்து விப்பிங் க்ரீம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, தேட்ஸ் வை நான் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம ரெண்டாவது லேயரையும் வச்சாச்சு. வச்சு இதுலேயும் நம்ம ஈவனாக வந்து சுகர் வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் வாட்டர் மட்டும் நம்ம எல்லா பக்கமும் கிளியராக விடலைன்னா கேக் அங்கங்கேயே கொஞ்சம் டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்காது. ஸோ இப்போ வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம விப்பிங் க்ரீமையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரோஸ்டிங் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸோ எஸ் நம்ம சூப்பராக ஃப்ரோஸ்டிங் பண்ணியாச்சு விப்பிங் க்ரீம் வச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பிளாக் கரண்ட் வச்சு கனாஷ் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து போர் பண்ணிவிட்டு கேக் மேலே அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சைடு வர வரது மாதிரி. அண்டு இதில் வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சைடில் வந்து அந்த ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக வடியும் இல்லை, ஸோ அந்த மாதிரி வடிஞ்சிட்ருக்குற மாதிரி கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் நாங்கள் இங்கே வந்து சைட்லேயும் சேர்த்து வந்து ஃபுல்லாக ஓவரால் கவர் பண்ணி நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ஓவரால் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே க்ரீம் வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நான் வந்து சிம்பிளான டிசைன் தான் போடுறேன், பிகாஸ் வீட்டில் வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தானே. ஸோ ப்ளெயினாக இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த இடத்துல நம்ம அப்கமிங் வீடியோஸ் பற்றி நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுட் ஸ்டாலில் ஸ்கூலில் பண்ண போகிற ஃபுட் ஸ்டாலில் டோனட்ஸ், அப்புறமா கப் கேக்ஸ் அண்ட் கேக் பாப்ஸ் இதுலேயே கொஞ்சம் வெரைட்டி கொடுத்து பண்ணலான் இருக்கோம். லைக் டோனட்ஸ்லேயே வந்து சாக்லேட் ஃப்ளேவர்ஸ், அப்புறமா வந்து கிளேஸ் ட்விஸ்டட், அப்புறமா கஸ்டர்ட் ஃபில் பண்ணது இந்த மாதிரி, அண்ட் கேக் பாப்ஸில் நிறைய ஃப்ளேவர்ஸில், அப்புறமா வந்து கப் கேக்ஸில் ரெட் வெல்வெட், அப்புறமா சாக்கோ சிப்ஸ் கப் கேக் அண்டு மார்பிள் கப் கேக் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை. ஸோ அதுக்கான வீடியோஸும் வர இருக்குது. இப்போ நம்மளோட கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இதை நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 15 minutes வந்து நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டு நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது உள்ளாடி எப்படி டெக்ஸ்சர் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கிளேஸ் எல்லாம் சூப்பராக செட் ஆகிடுச்சு, ஜெல் மாதிரி செட் ஆகிடுச்சுது. ஸோ இப்போ வந்து நம்ம கேக்கை கட் பண்ணிவிட்டு உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சடா, நம்ம கேக் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அந்த ஜெல், அதாவது நம்ம மேலே போர் பண்ண கனாஷ் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக செட் ஆகி அழகாக வந்து ஒரு லேயர் மாதிரி தனியாக இருக்குது பாருங்கள். அண்ட் நம்ம லேயர் கொடுத்துருந்தோம்ல அந்த ஜாம் வச்சு, ஸோ அதுவும் சூப்பராக தெரியுது. அண்ட் டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. பசங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கிரேப்ஸ் வச்சு, ஆரஞ்சு வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் வச்சு எல்லாம் ஜாம் ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.